சென்னை அணிக்கு இதுக்கு மேலே ஒரு பாயிண்ட் எடுக்கிற வாய்ப்பு கிடைக்காதுங்க. நாளைக்கு வந்துட்டு நம்ம மண்ணில் தான், சென்னை மண்ணில் தான் கொல்கத்தாவோட மோதிரம். ஓகேவா? அவங்க கோரதாண்டவமாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கெங்கே பறக்க போகிறோம் நமக்கு சத்தியமாக புரியலைங்க. ஏன்னா மற்ற டீம்லாம் எப்போயா தான் கருப்பாடுகள் கிடக்கும். இன்னொன்று, ஆர்சி டீமில் ஆர்சிபி டீமில் இருக்க வேண்டியவங்க நம்ம டீமில் இருந்துக்கிட்டு உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கானுங்க. மாவீரர்கள் நம்ம தேஷ்பாண்டே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிட்சல், இப்போ இன்னொரு ஒரு புதுசாக ஒரு கருப்பாடு வேறு வந்திருக்கு நம்ம முகேஷ் தம்பி. அபிஷேக் சர்மா தான் லெக்கில் போட்டால் அடிப்பான்னு தெரியல, ஆஃப்லைனில் மாத்திரானா இல்லை நான் லெக் சைடில் தான் போடுவேன் நான் அட்டம் பிடிக்கிறாப்பில் வச்சு செஞ்சுட்டாருன்னு வைங்களேன். இப்படி மூணு கருப்பாடு ஒரு டீமில் இருந்தால் என்னங்க அந்த டீம் தாங்குமா தாங்காதா நீங்களே சொல்லுங்கள். இந்த மூணு கருப்பாடுக்கும் ஒரு முற்றுப்புடி வச்சுருக்காங்க பிளேயிங் லெவலில் என்றும் ஒரு சூப்பரான செய்தி வந்திருக்கு என்றே சொல்லாங்க. ஸ்டீஃபன் ஃப்ளெமிங், எம்எஸ் தோனி கலந்து இந்த முடிவை வந்துட்டு எடுத்திருக்காங்களாமா, அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் உள்பட அந்த மூணு மாற்றம் என்ன, அதாவது அடிபொலியான மாற்றம் பண்ணியிருக்காங்க பிளேயிங் லெவலில். மேலும் நம்ம கௌதம் காம்பீர் வந்துட்டு உண்மையிலே நம்ம 2011 வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்கோம்னா அவர் தாங்க மிகப்பெரிய மூல காரணம். தோனியும் 80% இருந்தார்னா, சாரி தோனி 60% இருந்தார்னா இவர் ஒரு 40%, 96 நம்ம அடித்தார். அடிக்கலைன்னா டப்பா டான்ஸ் ஆடி இருக்கும்னு வைங்களேன். பட் அவரை வந்துட்டு இந்த ஜெனரேஷனுக்கு தெரியாது, அதனால அவர் எது பண்ணாலும் கோபமாக தான் தெரியும். இதை நான் எதுக்கு இவ்வளோ வைப்பு கொடுக்குறேன்னா அவர் மனசில் இருந்து உண்மையாக சொல்லியிருக்காருங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன்ஸில் மிகப்பெரிய பதட்டப்படுறாரு. சிஎஸ்கே என்பது தோனி வழி நடத்தின ஒரு 17 வருட டீம், 5 முறை சாம்பியன் வின் பண்ணியிருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு மகான் அந்த டீமை வந்துட்டு ஒரு சின்ன பையனுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தா அவனோட மனநிலை எப்படி இருக்கும், பதட்டப்படுவான், ப்ரெஷர் ஆவான். அவ்வளோ பெரிய பொறுப்பை உடனே அவன் கையில் தூக்கி கொடுத்தது மிகப்பெரிய முட்டாள்தனம். அதனால தான் சிஎஸ்கே பின்னடைவாகிறாங்க. அந்த பையனுக்கு பேட்டிங்கும் வரமாட்டேது. டெஃபினட்டாக ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன் பண்ணார்னா அது எங்களுக்கு குட்டு, இதே தோனி கேப்டன் பண்ணார்னா எங்களுக்கு பேடு, தோனி கேப்டன் பண்ணார்னா நாங்கள் தோத்து போயிடுவோம்னு கௌதம் கம்பீர் வெளிப்படையாக சொல்லியிருக்காருங்க. ஏன்னா உலகத்தில் தலை சிறந்த கேப்டன்னா எம்எஸ் தோனி தான். அவரை எதிர்த்து நம்ம வின் பண்ணுவது மிகப்பெரிய கடினம், அதாவது கேப்டன் பண்ணும்போது. ஆனால் இந்த சின்ன பையன் ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன் பண்ணும்போது மிகப்பெரிய லெவலில் அண்டர் ப்ரெஷர் ஆகிறாரு, அதாவது அவரோட பேட்டிங் திறனே அழிஞ்சிருச்சு. அப்போ அவரோட டிசிஷனும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்காது. இதை தோனி வந்துட்டு புரிஞ்சுக்கிறனும், தோனி புரிஞ்சு அதாவது அவர் கேப்டன் பண்ணார்னா சிஎஸ்கே வந்துட்டு இந்த டைம் சாம்பியன் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. ருத்ராஜ் கெய்க்வாட் தொடர்ந்து கேப்டன் பண்ணார்னா அவரோட கிரிக்கெட் கரியரும் பேக் பவுன்ஸ் ஆயிரும், ஏன்னா T20 வேர்ல்டு கப் நெருங்கிடுச்சு. அண்டு சிஎஸ்கே டீமும் தோல்வியை சந்திக்க அதிகபட்சம் வாய்ப்புள்ளது. இதை புரிஞ்சு அதாவது தனக்கு எது வருமோ அதைத்தான் பண்ணணும். தோனிக்கு வந்துட்டு கேப்டன்சி தான் பெஸ்ட்டாக வரும், அதை அவர் எடுத்து பண்ணார்னா டெஃபினட்டாக எதிரணியால் ஒரு மாணவம் பண்ண முடியாது என்றும் வெளிப்படையாக நம்ம கௌதம் காம்பீர் மென்ஷன் பண்ணியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. 100 வார்த்தையை உண்மையாக ஆள் மனசுலேருந்து பேசியிருக்காரு. ஓகேவா? ஏன்னா 2011 வேர்ல்டு கப் வின் பண்ணும்போது தோனி பக்கத்தில் இருந்தவர், அதனால் தோனி குறித்து அவருக்கு தெளிவாக தெரியுங்க. நம்ம சிரிக்காத மூஞ்சியோட இந்த பதிவு வந்துட்டு கரெக்டானா உங்களோட கருத்தை போட்டு விடுங்க. ஓகே, இப்போ பிளேயிங் லெவலில் என்ன மாற்றம் பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது கருப்பாடு தேஷ்பாண்டேவை தூக்கிட்டு சிம்ரத் சிங் செம்ம போலருங்க, அவரை ஏன் ட்ராப் பண்ணாங்கன்னே தெரியல, அவர் உள்ள வராரு. அப்புறம் அந்த குட்டி கருப்பாடு முகேஷ் அனுப்பி விட்டுட்டு இவருங்க யார், சர்துல் தாகூர், இந்த ரெண்டு போலர்ஸ் வந்துட்டு என்ட்ரி ஆகிறாங்களாமா. மேலும் பத்ரனா வந்துட்டு தீக்ஷனாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆடாவார், அப்படி இல்லைன்னா அந்த இளநி மண்டைக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்துட்டு ஆடாவார் என்றும் ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்குங்க. அது யார் இப்போ அந்த வழக்கு இளநின்னு கேட்டிங்கன்னா வேற யாருமே இல்லை, மிட்சலு. அந்த மிச்சருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பத்ரனா விளையாடுவார். பட் இன்னொரு ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு, அது அதிகாரப்பூர்வமாக வந்தோன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேங்க. பட் டெஃபினட்டாக அந்த மூணு மாற்றம் இருக்குது. ஓகேவா?